தமிழ் சினிமால வில்லனாகவும் நிறைய படங்கள்ல முக்கியமான கேரக்டர் ரோல்ஸ் பண்ண டேனியல் பாலாஜி அவர்கள் நேத்து இரவு மாரடைப்பால இறந்துட்டாரு. 48 வயசான இவரு சித்தி சீரியல் மூலியமா இன்ட்ரோடியூஸ் ஆகி வெற்றிமாறனோட டைரக்ஷன்ல பொல்லாதவன் படம் மூலியமா தமிழ் சினிமால ஒரு வில்லனா அறிமுகமானாரு. டேனியல் பாலாஜி வேட்டையாடு விளையாடு, வடச்சென்னை, காக்க காக்க, பைரவா, பிகில் போன்ற பல படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு. அதுவும் வேட்டையாடு விளையாடுன்ற படத்துல அமுதன் சுகுமாரன்ற கேரக்டர்ல பயங்கரமா மிரட்டி இருப்பாரு. அந்த படம் அவர் கெரியர்லயே ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. நேத்து நைட்டு மாரடைப்பு காரணமா ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே அவர் இறந்துட்டாரு. இதை கேள்விப்பட்ட டைரக்டர் வெற்றிமாறன், அமீர், கௌதமேனன் ஆகியோர் உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்காங்க. இவருடைய இந்த இழப்பு தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கும் ஒட்டுமொத்த திரையுலகினருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இவர மாதிரியான ஒரு வில்லனிசம் பர்ஃபார்மன்ஸ தமிழ் சினிமால இனி யார்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்க முடியாது. டேனியல் பாலாஜியோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான்.